வணக்கம் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க லாஸ்ட் சாட்டர்டே நம்ம இன்னர் பிளானட்ஸ் மற்றும் அவுட்டர் பிளானட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் இன்னைக்கு இன்னர் பிளானட்ஸோட சிம்பிள்ஸ் ஃபேக்ட்ஸ் அண்ட் அதோட நிக் நேம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோவுக்கு போகலாம் சூரியனுக்கும் அதை சுற்றி வரும் பொருள்களுக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசை காரணமாக உருவான ஒரு அமைப்பு தான் சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க அதில் சூரியன் அதை சுற்றி வரும் கிரகங்கள் ட்வாப் பிளானட்ஸ் குறுங்கோள்கள் மெட்டராய்டு விண்கல் கமட் வால் நட்சத்திரம் இதெல்லாம் அடங்கும் நம்ம சன் பத்தி பார்ப்போம் சூரியன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது குட்டி பெரிய நெருப்பு பந்து பேர்னிங் பால் ஆஃப் ஃபயர் மாதிரி இருக்குதுல அதில் த்ரீ பை ஃபோர்த்து முக்கால் பாகம் ஹைட்ரஜனாலேயும் கால் பாகம் ஹீலியம் மற்றும் மற்ற கேஸ்களாலேயும் நிரப்பப்பட்டுள்ளது நம்ம சூரிய குடும்பத்திலேயே இருக்கிற மிகப்பெரிய நட்சத்திரம் அப்படின்னா அது சன்தான் சன்தான் எல்லா உயிரினங்களுக்கும் ஆற்றலை அதாவது எனர்ஜியை தருது சூரியன் தெரிந்து வர்ற அந்த ஒளி பூமியை ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட எட்டு நிமிஷம் ஆகுதான் நம்ம நினைக்கிறோம் பூமி எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு அதே மாதிரி பூமியை கிட்டத்தட்ட ஒரு மில்லியனுக்கும் மேலே அந்த சனில் நம்ம ஃபிட் பண்ணலாமா அப்போ சன் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சி பாருங்க இப்போ நம்ம புதன் அதாவது மெர்குரியை பற்றி பார்ப்போம் புதன்தான் சூரியனுக்கு அருகில் உள்ள மிக சிறிய கோல் ஸ்மாலஸ்ட் பிளானட் சூரியனை சுற்றி திருப்பி அதோட இடத்துக்கு வர்றதுக்கு எயிட்டி எயிட் டேஸே போதுமா அதாவது புதனில் வந்து ஒன் இயர் அப்படின்னா அது எயிட்டி எயிட் டேஸ் தான் மெர்க்குரிக்கு எந்த ஒரு மூன்ஸும் ரிங்ஸும் இல்லையா மெர்க்குரி அப்படின்னா ரோமன் கடவுளோட பெயர் தான் இந்த கிரகத்துக்கு வச்சிருக்காங்க நம்ம இந்திய முறைப்படி அதாவது தமிழில் வந்து இதுக்கு அறிவுக்கு காரணமாகும் புதன் அப்படிங்கிற கடவுளோட பேரை வச்சிருக்கிறாங்க சூரிய குடும்பத்தின் இரண்டாவது கிரகம் வீனஸ் வெள்ளி இது வந்து ஒளி இருக்குமா ரொம்ப பிரைட்டாக இருக்கும் இதை மார்னிங் ஸ்டார் அப்படின்னு ஈவினிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இதை நேக்கு பார்க்கலாம் சூரியன் மறையும் போதும் சரி உதிக்கும் போதும் சரி வானத்துல ரொம்ப பிரைட்டாக தெரியற ஒரு நட்சத்திரம் மாதிரி இருக்கும் இந்த கோளை தான் வெள்ளி அப்படின்னு சொல்றாங்க வெள்ளி வந்து மற்ற கோள்கள் மாதிரி இல்லாம ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் சூரியனை சுற்றி வருமா அன்புக்கும் அழகுக்கும் பெயரான ரோம கடவுளின் பெண் தெய்வத்தின் பெயர் தான் இதுக்கு வச்சிருக்கிறாங்க இதை தமிழில் அசுரர்களின் குருவான வெள்ளி அப்படிங்கிற பேர் வச்சுருக்குறாங்க இதை எர்த்தோட சிஸ்டர் பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இதை எர்த்தை விட கொஞ்சந்தான் அளவில் கம்மியாக இருக்குமா ஆனால் இதை வந்து உயிர்கள் வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க வீணஸோட ஒன் இயர் அப்படிங்கிறது இரநூத்தி இருபத்தி ஐந்து நாள் இதுக்கு எந்த ஒரு மூணும் இல்லை சூரியனின் மூன்றாவது கிரகமும் இந்த கோள்களிலே ஐந்தாவது பெரிய கிரகமுமான பூமியை பற்றி பார்ப்போம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பூமியில் மட்டும்தான் உயிர்கள் வாழ்கிறதுக்கான எல்லாவித தகுதியும் உள்ள ஒரே கிரகம் பூமி சூரியனை சுற்றி வர கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபத்தைந்து நாள் ஆகுதான் தான் இதுதான் ஒன் இயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எர்த்துக்கு ஒரே ஒரு மூணு தான் இருக்குது அது நேச்சுரல் சேட்டலைட் எர்த் அப்படின்னா நிலம் அப்படிங்கிற பெயர் எர்த்துக்கு மட்டும்தான் எந்த ஒரு கடவுளோட பெயரும் வைக்கலை எழுவது சதவீதத்திற்கும் அதாவது செவன்டி பர்சன்டேஜ்க்கும் மேலே தண்ணியால் சூழப்பட்ட ஒரே ஒரு கிரகம்தான் நம்ம இந்த பூமி சூரிய குடும்பத்தின் நான்காவது கிரகம் ஃபோர்த் பிளானட் மார்ஸ் செவ்வாய் இதுல இரும்பு ஆக்சைடுகள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த கிரகம் பார்க்கறதுக்கு சிகப்பா இருக்குதான் தான் செவ்வாய் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க போர் மற்றும் வீரத்துக்கு அடையாளமான ரோம கடவுளின் தான் மார்ஸ் அப்படின்னு வச்சுருக்குறாங்க தமிழ்லையும் அதே மாதிரி வீரத்துக்கு பேர் போன அங்காரகன் என்ற கடவுளோட தான் செவ்வாய் அப்படின்னு வச்சுருக்குறாங்க இதுக்கு இரண்டு நிலவுகள் உள்ளன மார்ஸ் ஹாஸ் நிறைய கடினமான பாறைகள் அதோட மேற்பரப்பா இருக்குதான் செவ்வாய் சூரியனை சுற்றி வர அறநூற்றி எண்பத்தி ஏழு நாட்கள் ஆகுமா பூமிக்கு அடுத்து செவ்வாயில்தான் மனிதன் போய் இறங்கி அங்க உயிர் வாழ முடியுமா அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுவரைக்கும் நம்ம இன்னர் பிளானட்ஸோட ஃபேக்ட்ஸ் பார்த்துட்டோம் இப்போ அதோட நிக் நேம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மெர்குரியோட நிக் நேம் ஸ்விஃப்ட் பிளானட் வீனஸோட நிக் நேம் மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார் எர்த்னா ப்ளூ பிளானட் மார்ஸுன்னா ரெட் பிளானட் இன்றைக்கி நீங்கள் இன்னர் பிளானட்ஸோட சிம்பிள்ஸ் ஃபேட்ஸ் மற்றும் அதோட நிக் நேம் எல்லாம் பார்த்துருப்பீங்க நாம் நெக்ஸ்ட்டு சாட்டர்டே அவுட்டர் பிளானட்ஸ் பற்றின விஷயத்தை பார்க்கலாம் பை பை குட்டீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க